என் அன்பு பிள்ளையே, மற்றவர்களுக்கு நல்கெண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி என்று கூறுகின்றார்கள். உன்னை சுற்றி உள்ளவர்கள் தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகின்றார்கள் குழந்தையே. தவறு செய்பவர்கள் அவர்கள், ஆனால் பழி உனக்கு வந்து சேர்கின்றது என வருந்துகின்றார். கவலைக்குள்ளாதே, வருந்தாதே. சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள், நாளை தவறாக தெரியும். அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை. இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை மனதில் நினைத்துக் கொண்டு செயல்களை செய்வதால் மற்றவர்களுக்கு அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகின்றது. சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களை தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள். இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாட்சியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது. அதை வைத்துத்தான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும். உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே. இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல்படுபவர்களின் வினை பெரியது குழந்தையே. அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவிப்பார்கள். இது உனக்கும் பொருந்தும். எனவேதான் எதை பேசுவதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு. எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம், வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது குழந்தையே. அதை திரும்ப பெறவும் முடியாது. எதற்கும் அஞ்சாதே. உன்னோடு உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். உன் அகந்தை, ஆணவம், இருமாப்பு இவைகளை விடுத்து சற்றே குனிந்து மலர்களை எடுத்து மாலையாக்கி மீண்டும் நீ என்னை நோக்கி வா. நான் இன்னும் உன்னை கூறாக்குவேன் குழந்தையே. உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். தயவு செய்து உன் தந்தையிடம் நடித்து விடாதே. பரவசப்படாதே. நீ புண்ணிய ஆத்மாவாக உன்னை நீ மாற்றிக்கொண்டால் இதுவே உனக்கு கடைசி ஜென்மமாகும். உன் அன்பு எனும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது. என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தி எண்ணி நான் பூரிப்பு அடைகின்றேன். உன் வாழ்வில் உன் சாயப்பாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாதா இருக்கின்றது. நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை? நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபமேற்றப் போகின்றேன். இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப்போகின்றாய் குழந்தையே. வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல, நிலாவைப் போல, நட்சத்திரங்கள் போல மின்னி ஒளிவீசப் போகின்றாய். உன் அப்பா எப்போதும் நான் உன்னுடன் இருக்கின்றேன். நீ அடைய வேண்டிய இலக்கை நோக்கி சென்று கொண்டிரு. வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நான் உன்னுள்ளேயே இருக்கின்றேன். கலங்காதே, நம்பிக்கையோடு செயல்படு. வெற்றி உனதே. விதைகள் தங்களுக்கு பிடித்த இடத்தை தேடி முளைப்பதில்லை. அதற்கு கிடைத்த இடங்களில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன. அதை போலத்தான் மனிதனின் வாழ்க்கையும் இருக்க வேண்டும். விழுந்து விட்டோமே என்று எண்ணாமல் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து முன்னேறி செல்லுங்கள். வாழ்க்கை வரமாகும். எதிரிகள் தேவையில்லை. எதிர்மறை எண்ணங்கள் போதும் உன்னை வீழ்த்துவதற்கு. உன் வாழ்வாதாரத்தை கொள்ளையடித்தவர்களும் உன்னை புறம் பேசியவர்களும் உன்னை தூற்றி பேசியவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் நீ கூறும் பதில் காலம் பதில் உரைக்கும். நன்றாக இருங்கள் என்று நீ விலகிவிடு. மற்றது காலம் பார்த்துக்கொள்ளும். வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி உன் மனசாட்சியுடன் வாழ்வது. கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்து விட முடியாது குழந்தையே. இதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துத்தான் வந்திருக்கின்றோம். வாழ்க்கை அனைத்தையும் கற்றுத்தந்து கடக்க வைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் நிலவை போலத்தான் ஒரு நாள் கூடும்,
ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமல் போய்விடும். அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. குள்ளநரியின் புத்தி கொஞ்சமாவது இருக்க வேண்டும். குழி பறிக்க அல்ல, அடுத்தவர் பறிக்கும் குழியில் விழாமல் இருக்க. அன்பு குழந்தையே, உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாயிரு. இந்த உலகமே உன்னை நேசிக்கும். இன்னாரை போல் வாழ வேண்டும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை போல் வாழ வேண்டும் என்று பிறர் எண்ணும் அளவிற்கு நாம் வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. சாட்சிகள் இல்லை என்று பல பேர் இங்கு துள்ளிக் கொண்டிருக்கின்றனர். இரண்டு சாட்சிகள் உண்டு குழந்தையே. ஒன்று இறை சாட்சி, இரண்டாவது அவர்களின் மனசாட்சி. மனசாட்சி இப்போது பேசாது, நாளை அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கும் போது பக்குவமாக அவர்களிடம் பேசும். நமக்கான நேரம் வரும் வரை மௌனமே சிறந்தது. இன்றைய நாளை சிறப்பாக வாழுங்கள். நாளைய நாள் எப்படி இருக்கும் என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் தந்தை நான் இருக்கின்றேன், கவலைப்படாதே. தவறு செய்பவர்களை திருத்தி விடலாம், அதை நியாயப்படுத்துபவரை ஒருபோதும் திருத்தவே முடியாது. நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினையுங்கள். அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் ஒரு ஓரமாக ஒதுக்கிவிடு. போலியான புன்னகையை விட திமிரான கோபமே மேல். கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே. கஷ்டத்தை கடவுள் கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்கு அல்ல. எத்தனை உறவுகள் போலியானவை என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த சோதனை. ஒரு பெண்ணின் கோபத்திற்கு பின்னால் ஒளிந்திருப்பது ஆத்திரங்கள் அல்ல, சொல்ல முடியாத ஏமாற்றங்களும் வலிகளும் மட்டுமே. ஆகவே பெண் கோபப்படுகின்றாள் என்று அவளை ஒருபோதும் தள்ளி வைக்காதீர்கள். அவள் மனதில் இருக்கும் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவது உனக்கு மரியாதை. உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள் நமக்கு கிடைத்துவிட்டால் கண்களில் கண்ணீருக்கு வேலை இருக்காது, மனதினின் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும், ஆனால் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ள ஒரே ஒரு கைத்தான் வரும். அதுதான் உன் சாயப்பாவின் கரங்கள். என் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொள் குழந்தையே. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நில். குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால் நிமிரவிடாது இந்த சமூகம். அவமானங்களை நினைத்து அழாதே. அவமானங்கள் தான் உனக்கு பல அனுபவங்களை தரும். ஓநாய்கள் ஊளையிட்டுக் கொண்டே தான் இருக்கும், சிங்கம் கர்ஜிக்காத வரை. பணம் இருந்தால் பகைவனின் பல்லும் மின்னும், பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொள்ளும். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை நிச்சயம் பெற்றுக் கொடுக்கும். எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நீ. எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றார். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபமும் இருக்கும். என் தங்கமே, வாழ்க்கை உன்னை மிகவும் கஷ்டப்படுத்துகின்றது என்றால் நீ சரியான பாதையில் செல்கின்றாய் என்று அர்த்தம். விதைத்தவன் தூங்கினாலும் விதை தூங்குவதில்லை. நீ செய்த நன்மை தீமைக்கு நிச்சயம் என்றாவது பலன் கிட்டும். மற்றவரோடு உன்னை ஒப்பிட்டால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லையென்றால் தலைக்கணம் அதிகமாகும். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாதவை குழந்தையே. உள்ளொன்றும் வெளியொன்றும் பேச தெரியாது. வெளிப்படையாய் பேசுவதால் பிழைக்க தெரியவில்லை என்கின்றார்கள். பிழையுடன் பிழைப்பதற்காக பிழையாக பேச மனம் ஒத்து போகவில்லை உனக்கு. கற்றுக்கொண்டாய், உணர்ந்து கொண்டாய் மௌனத்தின் அவசியத்தை. துணை என்பது நம்மோடு நிற்பவர் அல்ல. நமக்காக வாழ்க்கை முழுவதும் நம்மீது தவறி இருந்தாலும் நம்மை பிறரிடம் விட்டுக் கொடுக்காமல் நிற்பவரே. இப்படிப்பட்ட உறவு கிடைப்பது மிகவும் அரிது குழந்தையே. யாருக்காகவும் இவர்களை விட்டுக் கொடுக்காதே. நடக்கும் என்று நினைத்துக் கொண்டு, நடக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு விடாமுயற்சி செய். வெற்றி நிச்சயம் ஒரு நாள் உன்னை தேடி வரும். இங்கு தேவைகள் உள்ளவரைத்தான் நீ தேடப்படுவாய். தேவை முடிந்த பிறகு நீ இருக்கின்றாயா என்பதை கூட நீதான் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம்.
நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ அல்லது படிப்பிலோ பணத்திலோ அறிவிலோ புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில் தான் உள்ளது. உறவுகள் வேண்டுமென்றால் நாவை அடக்கி ஒன்றிற்கு பலமுறை யோசித்து பேசு. சொற்களுக்கு மட்டுமே அடுத்தவர் மனதை காயப்படுத்தும் வலிமை உண்டு. எல்லாமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக நடக்கின்றது. உனக்கு நல்லது நடந்தாலும் சரி, தீயது நடந்தாலும் சரி, நிச்சயமாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். குழந்தையே, நீ ஷீரடிக்கு வர வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நான் எப்படி அவ்வளவு தூரம் வர முடியும்? என்னிடம்தான் பணம் இல்லையே என்று நினைக்காதே. எப்படியாவது நான் உன்னை இழுத்து விடுவேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ இங்கு வந்து விடுவாய் குழந்தையே. பணம் பற்றியெல்லாம் யோசனை தேவையில்லை உனக்கு. நான் முடிவு செய்துவிட்டால் மட்டும் போதும், அனைத்தும் அடுத்த நொடியில் நடக்கும். நீ இதுவரை நடக்கும் நடக்கும் என்று நினைத்தது இனிதே நடக்கும் நேரம் இதோ வந்துவிட்டது குழந்தையே. இன்றிலிருந்து உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். எதற்கு என்றால், நீ வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை மட்டும் சுமந்த உனக்கு இனி நல்லதே நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன், கலங்காதே. உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் நிறைய ஆசீர்வாதங்கள் உள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் நான் உன்னை வியக்க வைக்கும் நல்ல கால நேரம் இது. எல்லாம் நல்லதே நடக்கும். நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன். சொல்லிவிட்டேன் குழந்தையே, உன் கணவனுடன் மனம் விட்டு பேசு. பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அழகான வீட்டுக்குள், அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திரும். சிறகடிக்க காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் பறக்கலாம். நீ எதை தேடிக் கொண்டிருக்கின்றாயோ அதுவும் உன்னைத்தான் தேடிக் கொண்டிருக்கின்றது. நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்தடையும். கலங்காமல் இரு. நான் உனக்குள் இருக்கும் வரையில் உன்னை எதுவும் நெருங்காது. அனைத்து கவலைகளையும் மறந்து என்னை மட்டுமே தியானிப்பவர்களுக்கு நான் என்றும் அடிமை குழந்தையே. உன்னுடன் தான் இனி இருக்கப் போகின்றேன். உன் அன்பிற்கும் பக்திக்கும் இடையணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ளப் போகின்றேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் படாமல் நான் பாதுகாப்பேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. உன்னை நோயிலிருந்து காப்பாற்றி விட்டேன். என் தர்பாருக்கு வா, உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை காக்க வைக்கின்றேன் என்று நினைக்காதே. காத்திருப்பதின் பலனை அறியும் போது நீயே கண் கலங்குவாய். அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. கஷ்டத்தை மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும்? கஷ்டம் யாருக்குத்தான் இல்லை. நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவே. அதில் நிச்சயமாக பயணிக்கப் போகின்றாய், வெற்றியும் அடையப் போகின்றாய். நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.